ஹலோ டுஸ்எஸி பைச் Kalali Crew. இன்னைக்கு நம்ம ஜியாகிரபியில் நேஷ்னல் பார்க்ஸ் ரிலேட் பண்ணி கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து செலெக்டடா ஒரு ஃபைவ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேஷனல் பார்க் எஸ்டாப் இன் இண்டியா இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் நேஷனல் பார்க் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெல்வோடா நேஷனல் பார்க் பெரியார் நேஷனல் பார்க் பந்திப்பூர் நேஷனல் பார்க் அண்ட் கார்பெட் நேஷ்னல் பார்க் ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பெட் நேஷனல் பார்க் ஸோ கார்பெட் அப்படின்றது வந்து இதை நிறுவனம் செஞ்சவரோட பேர் ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரிஜினல் பேர் அவர் வச்சது வந்து ஹெய்லி நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி உத்தரகண்ட் மாநிலத்தில் நயனிடால் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவர் வந்து ஒரு நேஷனல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் என்ன காரணத்துக்காக அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னுன்ற நோக்கத்துல இந்த நேஷனல் பார்க்கை முதன் முதல்ல வந்து பிரிட்டிஷர்ஸ் டைம்ல வந்து ஜிம் கார்பெட் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் கஜிராங்க நேஷ்னல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸோ காஜிரங்கா நேஷ்னல் பார்க் எல்லாம் எந்த அனிமலுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டுக்காங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைனோசரஸ் டைகர் லைன் க்ரோக்குடைல் ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைனோசரஸ் அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஹாண்ட் ரைனோசரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க இந்த காஜிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் இருக்குது இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த நேஷ்னல் பார்க்குக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து டைகர்ஸோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது டென்சிட்டி ஜாஸ்தி இருந்ததுனால இதை வந்து என்னென்னு சொன்னாங்க அப்படின்னா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க நம்ம கவர்மெண்ட் ஆய் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க என்ன ரீசன்னா வேர்ல்டுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன ஏரியாக்குள்ளே நிறைய டைகரோட பாப்புலேஷன் இருக்குது நம்ம தான் அப்படின்றதுனால டைகர் ரிசர்வாக அறிவிச்சிட்டாங்க ஓகே ஸோ இந்த காசிரங்காவில் வந்து அப்போ டைகர் இருக்குது ஒன் ஹண்ட்ரட் சொல்லி ஓகே அப்போ மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலெஃபன்ஸ் வைல்டு வாட்டர் பஃபிலோ அண்ட் ஸ்வாம் டீல் ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஹாபிடேஷன்க்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம்தப்பா நேஷ்னல் பார்க் இஸ் இன் நாம்தப்பா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிசோரம் மணிப்பூர் திருப்பூரா அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸோ இந்த நாம் தப்பா அப்படின்றது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜியன்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம் ஸோ அதனால் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறது ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா சொல்கிறாங்க ஈஸ்டர்ன் ஹிமாலயால இது வந்து இந்தியாவில் இருக்கிறதுலேயே பெரிய நேஷ்னல் பார்க் அப்படின்னும் இதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபீச்சராக சொல்கிறாங்க ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் விச் ஸ்டேட் இஸ் தி காங்கர் கத்தி நேஷ்னல் பார்க் ஸோ கங்கர் ஹாத்தி நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர் ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது தான் கங்கர் ஹாத்தி நேஷ்னல் பார்க் ஓகே ஸோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து லைம் ஸ்டோன் கேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதாவது லைம் ஸ்டோன் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் வந்து ஒரு ஒரு பிளசென்டான என்வரமெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் வந்து இந்த நேஷனல் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிக்கோங்க ஸோ எக்ஸாக்டா இது எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜக்தல்பூர் அப்படின்ற ரீஜியனில் வந்துட்டு இருக்கிறது தான் இந்த சத்தீஷ் சாரி காத்தி நேஷனல் பார்க் ஓகே நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இந்த மேஸ்ட் ஃபாலோயிங் கண்டிப்பாக வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டேட்டாவாக எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கொஷினை இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேர்ட் சேஞ்சுரி நேஷ்னல் பார்க்கை வந்து காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பந்திப்பூர் பந்திப்பூர் கிர் நேஷ்னல் பார்க்கு மான சேஞ்சுரி ரோஹலா நேஷ்னல் பார்க் ஸோ இதில் வந்து பந்திப்பூர் நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு விஷயம் ஸோ கே கர்நாடகாலாம் இருக்கிறது ஸோ ஏ வந்து ஃபோர் ஆப்ஷன் ஏ வந்து ஃபோர் மேட்ச் பண்ணுறது அப்படின்னா ஒன்று த்ரீ ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கிறதுனால அடுத்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிர் ஸோ கிர் வந்து நமக்கு தெரியும் ஜி ஜின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இது ஜென்ரலாக சொல்லுவாங்க ஸோ ஜி அப்படின்றது வந்து கிர் நேஷ்னல் பார்க்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கிறது ஸோ அப்படி பார்த்தோம்னா பி வந்து ஒன் ஆன்சர் அப்போ நமக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா த்ரீ ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து மானஸ் சாஞ்சுரி எங்க இருக்குது அப்படின்னா அசாமில் இருக்கிறது ரோஹ்லா நேஷ்னல் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிறது ஈ ஸோ இதுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க்கு நைன்டீன் செவன்ட்டி த்ரீல வந்து கர்நாடகாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதை வந்து டைகர் ரிசர்வாக சொல்கிறாங்க ஸோ இது என்ன டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து டைகர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து டைகரோட பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கே நெக்ஸ்ட் வந்து கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் ஒரு லைஃப் சேஞ்சுரி ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்து ஏஷியாட்டிக் லைனோட பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்றதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நெக்ஸ்ட் வந்து மானஸ் நேஷ்னல் பார்க் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச மாதிரி அசாமில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சிறப்பம்சமாக சொல்லலாம் பிகாஸ் இதுக்கு வந்து யுனெஸ்கோ நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிச்சிருக்காங்க அது இல்லாமல் இங்கே டைகர் பாப்புலேஷன் இருக்கிறதுனால டைகர் ரிசர்வாகவும் இதை சொல்கிறாங்க அதே நேரத்தில் எலிஃபென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலிஃபென்ட் ரிசர்வ்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் இன் அசாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மானஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ரோஹெல்லா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல அது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு அப்படின்னு தெரியும் ஆனா ஹிமாச்சல் பிரதேஷனில் எந்த லொக்கேஷன்ல எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குழு அப்படின்ற இடத்துல இருக்கு ஸோ இந்த நேஷனல் பார்க்கில் எந்த அனிமலில் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ப்ரொடெக்டட் ஸோன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்னோ லெப்பட்ஸ் ஸோ ஸ்னோ லெப்பட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ப்ரொடெக்டட் ஏரியாவா இந்த ரோஹெல்லா நேஷனல் பார்க்கை அறிவிச்சிருக்காங்க ஓகே ஸோ இன்னைக்கு டார்கெட்கான ஃபைவ் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் தேங்க்யூ